தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை கலகுனுகாக. அன்பு சார்ந்த நீக்ருபா டிவி நேயர்களே, நீக்ருபா பிரேட்சகுளாரா, வாய்ஸ் ஆஃப் ஹோலி பைபிள் நிகழ்ச்சியின் மீண்டுமாக உங்களோடு பேசுகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ஸ் ஆஃப் ஹோலி பைபிள் புரோகிராம் துவாரா மீத்தோ கூட மாட்டாட்டம்தோ பகுகா ஆனந்திஸ்து உன்னார். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களோடு பேசவும் உங்களை பலப்படுத்தவும் புது வாழ்வை கொடுக்கும்படியாக உங்களுக்கு நல் அருள் தருவாராக. மறக்கசாரி கூட பிரபுவின் இயேசு கிறிஸ்து வாரி மிம்மல் ஆசீர்வதிச்சடானிக்கு மிம்மல் பலப்படுத்தடானிக்கு மீ ஜீவிதாலு ஸ்திரப்படுத்தடானிக்கு தேவுடு கிருபன அனுகிரகிஸ்து உன்னார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வருமானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாறுதலை நீங்கள் அடைவீர்கள். இக்க புரோகிராம் வின்ட்டு உண்டகா மீக்கு தேவுடு மீது ஒரு நம்பகம் கலிகினட்லைத்து மீ ஜீவிதாலு ஒரு கொப்ப மார்ப்பனு மீர் அனுபவிஸ்தார். அநேக டிவி நேயர்கள் என்னோடு என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அநேக மந்த டிவி பிரேட்சகர்களும் மறு இக்க டிவிலோ கனபடுத்த நம்பர்ல நான் சம்பிரதித்து உன்னார் மாட்லாடுத்து உன்னார். என்னுடைய நம்பரை சொல்லுகிறேன், 96 நான் இக்க நம்பர் சொபுத்துனா 906-00-00-133-133-905-905. இந்த எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். இயக்க நம்பர்ல சம்பிரதிச்சி உங்களோடு நான் சேர்ந்து ஜெபிக்க அது பயனுள்ளதாக இருக்கும். மீத்தோ கலசி பிரார்த்திச்சடானிக்கு அது பிரயோஜனகரங்க உண்டது. நிகழ்ச்சியின் முடிவில் அநேகர் என்னோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். இயக்க புரோகிராம் முகிம்புல அநேகர் நான் சம்பிரதிஸ்து உன்னா அநேகரோடு நான் பேசுகிறேன். அநேகத்தை நீ மாட்லாடுச்சுனான். அதிகமான மக்கள், அதிகமான பிரஜலு, தங்குட்டூர், டங்குட்டூர், சிங்கராயகொண்டா, சிங்கராயகொண்டா போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் இல்ல அநேக ஸ்தலால நோண்டி எனக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். நாக்கு ஆஹ்வானம் இஸ்தன்னார். கடந்த மாதத்துல ஹைதராபாத்ல இருந்து இங்கே தங்குட்டூர் வந்திருக்கிறதான ஒரு சகோதரி என்னோடு பேசினார்கள். கணிச்சின மாசமலும் ஹைதராபாத் நோண்டி தங்குட்டூர் கொச்சு என்னட்டு ஒரு சகோதரி நாத்தோ மாட்லாட. விஜயவாடாவில் இருந்து தங்குட்டூர்ல சிங்கராயகொண்டாவில் இருக்கிறதான ஒரு சகோதரி என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார்கள். விஜயவாடா நோண்டி சிங்கராயகொண்டாக்கு வச்சு என்னட்டு ஒரு சகோதரி நாத்தோ மாட்லாட. அவருடைய கல்வியினுடைய முன்னேற்றத்துக்காக, வாரி கச்சது யொக்க விருத்தி கோசம், அவருடைய குழந்தை பேரின்மை அதற்காக, வாரிக்க ஜீவத்தில் உள்ள சந்தானம் லேமி நிமித்தம், இப்படி அநேகர் இடத்துல தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இல்லாத அநேகர் நாத்தோ போன்ல சம்பிரதிச்சு மாட்லாடுத்து உன்னார். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை சந்திப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நிச்சயமாக தேவுடைய மாட்டல துவாரா மிம்மலை சந்திஸ்தானி நம்புச்சுன்னான். நிச்சயமாகவே நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக மீர் நாத்தோ சம்பிரதிச்சான். உங்களுடைய அழைப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய சகோதரன், மீ யொக்க ஆஹ்வானம் புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரோடும் பாவிகளோடும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். இயேசு அக்கடி நுண்டு வெளிச்சு சுங்கப்பு மெட்டுலத்தை கூச்சுன்னு மத்தே அன ஒரு மனுஷனு சூச்சி நன்னு வெம்படிச்சமனி அத்தனத்தை செப்பகா அத்தனை லேச்சி ஆயனன்னு வெம்படிச்சனு ఇంటిలో భోజనము కూర్చుండి ఉండగా ఇదిగో సుంకరులను పాపులను అనేకులు వచ్చి ఆయన యొద్దను ఆయన శిష్యుల యొద్దను కూర్చుండిరి. పరిశీలన అది చూచి మీ బోధకుడు సుంకరులతో పాపులతో కలిసి ఎందుకు భోజనము చేయుచున్నాడని ఆయన శిష్యులను అడిగిరి. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரேமனா தேவனு விடலாம். இயேசு கிறிஸ்து சில வீடுகளுக்குள்ளே சென்றார் என்று நான் கடந்த நிகழ்ச்சியிலே பேசினேன். இயேசு பிரபுவாரு கொத்தமந்தி குருஹாலோனுக்கு பிரவேசிச்சனே கத்த புரோகிராம்ல மாட்டாட. கடந்த நிகழ்ச்சியிலே சீமோனுடைய மாமியினுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார் என்று நான் பேசினேன்.
ఆయొక్క ప్రోగ్రామ్ లో సిమోన్ యొక్క అత్త ఇంట్లో యేసు ప్రభు వారు ప్రవేశించను అని మాట్లాడాను. ఇంకొకటి ఇన్నొరు తలపై నేను ఉంగளோடு சொல்ல விரும்புகிறேன். ఈ యొక్క దినము మరొక అంశాన్ని నేను మీతో పంచుకుంటా. యేసు பல இடங்களிலே நடந்து சென்று ஊழியம் செய்தார். యేసు అనేక ప్రాంతాల్లో నడిచి వెళ్లి పరిచర్య చేశారు. மலை பிரதேசங்களிலே ஊழியம் செய்தார். కొండ ప్రదేశములలో ఆయన పరిచర్య చేశారు. వనాంతరంగలிலே ఊழியம் செய்தார். అరణ్యములో ఆయన పరిచర్య చేశాడు. பயணம் செய்த சாலைகளிலே அவர் ஊழியம் செய்தார். ఆయన ప్రయాణం చేసినటువంటి వీధులలో ఆయన పరిచర్య చేశారు. కడర్కరై ఓరంగలిలే యేసు ఊళ్ళ్యం చేశారు. సముద్రపు ఒడ్డున ఆయన పరిచర్య చేశాను. మలయడి వారతిల్ ఊళ్ళ్యం చేశారు. కొండ క్రింద ఆయన పరిచర్య చేశాను. దేవాలయతలే ప్రసంగిస్తారు. దేవాలయములో ప్రసంగించాను. వీడుగలకుల్లేయం సెంట్రు ప్రసంగిస్తారు. గృహములలోనికి వెళ్ళి ప్రసంగించను. అవర్ ప్రసంగించదు మాత్రం అల్ల. ఆయన ప్రసంగించడం మాత్రము కాదు. అనేకులకు సుఖతయం ఉండాకినార్. ఆయన అనేకులకు స్వస్థతను కలుగజేసను. విడుదలై ఉండుబండి కొడుతా. విడుదలను కలుగజేసను. ఇంత ఇడతలే ఒక వ్యత్యాసమైన ఒక అనుభవతే నాం ఇంద్రకి ధ్యానం చేయ పోగరో. మనము ఈ దినాన ఒక వ్యత్యాసమైన అనుభవాన్ని ధ్యానించబోచున్నా. అవర్ ఆయతురకి సెల్గరార్. ఆయన సుంకపు గుత్తదారు దగ్గరకు వెళ్ళుచున్నా. వరి వసూల్ పండుగర దాని ఇడం. అది పన్ను వసూలు చేసే స్థలము. అంగే ఒక మనిదనే పార్కరా. అక్కడ ఒక మనుషుని చూస్తూ ఉన్నా. అవరుడే పేరు మత్తేయు. అతని పేరు మత్తేయు. అదే మనిదనే గురించి. అదే మనుషుని గురించి. మార్కు 2వ అధికారతలే. మార్కు సువార్త 2వ అధ్యాయములో 14వ వసనతలే చెల్లుగరదు. 2వ అధ్యాయం 14లో చెప్పబడుతూ ఉన్నది. అల్బేయివిన్ కుమారనాగి లేవి అనగరదాన మనిదన్. అల్మేయో అనేటు కుమారు యొక్క లేవి అనే మనుషుడు. ఇది రెండు పేరు ఒక మనిదనై తాన్ కురికిన్రదు. ఈ యొక్క రెండు పేర్లు కూడా ఒక మనుషుని గురించి చెప్పబడుతూ ఉన్నది. ఇంత మత్తేయు అనగరదాన లేవి. ఈ యొక్క మత్తేయు అనపడినటువంటి లేవి అవన్ ఆయతురలే ఉట్కార్ందు అవన్ వరిగలై వసూలుతి కొండరందాన్. ఆయన సుంకపు మెట్టు దగ్గర కూర్చొని ఆ సుంకమును వసూలు చేస్తూ యేసు క్రీస్తు అనేక తురైగలిలే కడందు సెన్రార్. యేసు ప్రభు వారు అనేక ఆఫీసులకు ఆయన వెళ్ళారు. అనేక తురైగలిలే ఊళ్ళ్యం చేయగలవులై వేల చేయగలవులై అణగి అవర్களோடு உறவாடினார். అనేక రకములైన పనులు చేస్తున్న వారిని దగ్గరకు వెళ్ళి వారితో కూడా కలుసుకున్నాడు. అప్పటి పోల ఇంత ఆయతురైలే వరి వసూలు చేయగల ఇడతలే మత్తేయు అనగరవనే సంధికరా. ఇక్కడ పన్ను వసూలు చేస్తూ ఉన్నటువంటి ఒక వ్యక్తి మత్తేయు అనే వ్యక్తిని కలుసుకుంటూ ఉన్నా. యేసు ఉక్కార్ందిరుత అవనే పార్త సొల్లుగరా నీ ఎనకు పిన్ సెన్రు వా. యేసు ఒక కూర్చుని ఉన్న వ్యక్తిని చూచి చెప్తాడు నీవు నన్ను వెంబడించుము. ఉడనే అవన్ మరు ఉత్తరవు పేసామల్ వెంటనే అతడు మరో మాట మాట్లాడక అవరికి పిన్ సెన్రాన్. ఆయన వెంబడి వెళ్ళాను. ఆ వేలయే విట్టా. అతను పని విడిచిపెట్టాను. అలవలగతే విట్టా. అతను ఆఫీస్ ను విడిచిపెట్టాను. ఎందు విట్టా. లేచాడు. యేసుకు పెంచగా యేసు వెంబడి వెళ్ళాడు. అది మాత్రమల్ల అంత మాత్రం కాదు యేసు అవన్ వీటిలే భోజన పందిరుదా. యేసు ఆయన ఇంటిలో భోజన పంక్తిలో కూర్చుని ఉంటాను. యేసువై అళైత అంత మనిదన్ ఒక పెరియ విరుందు పన్నుగరా. యేసును ఆహ్వానించిన మనుషుడు గొప్ప విందు చేర్చున్నాడు. ఆ యేసు వందు విట్టార్ என்று அறிந்த உடனே அவன் வரி வசூல் செய்கிற மனிதனாக இருந்தபடியால் ஏராளமான பண வசதி கொண்டவனாக இருந்தான். మరి యేసు వస్తూ ఉన్నాడని వినగానే ఒక గొప్ప విందు చేశాడు. అది అధిక ధనవంతుడు. ఎనవే తాను ఒక పెరియ విరుందు చేసాడు. గనుకనే అతను గొప్ప విందు చేశాడు. అప్పుడు అవర్ పరిందు విరుందు చేయబొడుదు. అలాగ అతను విందు చేసినప్పుడు యారు వందది ఎవరెవరు వచ్చారు. ఆయకార నరే పేరు వరి వసూలు చేయగలవాళ్ళు అందారు. అనేకులు సుంకము వసూలు చేయవారు వచ్చారు. అంగే ఒక వార్త పోడపట్టిరుకిరదు. అక్కడ ఒక మాట చెప్పబడుతూ ఉన్నది. పావిగలు వందారు. పాపులను వచ్చి ఉన్నారు. అది మాత్రమల్ల అంత మాత్రం కాదు వాళ్ళెల్లారూ యేసువోడు కూడా పంది ఇందారు. వారందరూ కూడా యేసుతో కూడా భోజనానికి కూర్చొని ఉండెను. అదే పార్కర కూటం పిన్నాలేయే తొడర్ந்து వందది. అది చూస్తూ ఉన్న గుంపు వెంటనే ఆయన వెంబడిస్తూ ఉన్నా. అవర్గల్ పంది ఇరుந்து ఒక నల్ల విరుందు సాపిట్టు ఇరుకరార్గల్. వారి పందిలో ఒక మంచి విందును ఆరగిస్తూ ఉన్నా. ఆయకారర్లాం టాక్స్ కలెక్టర్స్ లాం సాప్టాంగ్. ఆయొక్క సుంకపు వసూలు చేసే టాక్స్ కలెక్టర్ అంతా తిన్నారు. అవర్ లోడ్ ఇందు దానే సెల అక్రమం పావం చేసుకుంటున్న సెల నంబర్లు వంద పంది ఇరుందార్గల్.
అక్కడ కొంతమంది అక్రమం పాపం చేసేంటి వారు కూడా వచ్చి ఆ బంతిలో కూర్చొని ఉన్నా. యేసు 2000 ఆండగలకు ముందదాக అప్పటిపట్ట ఊళ్ళ్యం చేయు బొడు పరిసయ్యర్ என்கிற கூட்டம் ஒன்று యేసుவை பின் தொடர்ந்து வந்தது. మరి యేసు ప్రభు 2000 సంవత్సరాల క్రితం ఆయన పరిచర్య చేస్తున్నప్పుడు ఆయనను పరిశీలన ఒక గుంపు ఆయన వెంబడించ. இந்த పరిసయ్య கூட்டமானது மத சடங்காச்சாரங்களை மிகவும் கண்டிப்பாக முறைப்படி கை கொண்டு வந்தவர்கள். மரி பரிசுல எவரனகா மத்த ஆச்சாரம் ஏது கூட தப்ப தூச்சு போகக்கூடா ஆச்சரிச்சுவார். அவர்கள் எந்த ஆசாரங்களையும் குறைக்கிறதே கிடையாது, தவற விடுகிறது கிடையாது. வாரு ஏ ஆச்சாரம் கூட தப்பிச்சடமோ லேது விடுச்சுபெட்டடமோ லேது. மிகவும் சிறப்பாக அந்த ஆசாரங்களை கை கொண்டு வந்தார். బహు శ్రద్ధగా వారు ఆచారములను వారు ఆచరించేటివారు. அவர்கள் యేసుని பின் தொடர்ந்து வந்தார். వారు యేసును వెంబడించారు. என்ன செய்கிறார்கள்? ఏమి చేస్తున్నారు? పరిసయ్యర్ యేసుని కండు పరిసయ్యులు యేసును చూచి ఆయకారరோடும் பாவிகளோடும் போதகர் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சுங்கர்களுடனும் பாப்புகளுடனும் கலசி எதுக்கு போஜனம் சேர்ச்சுனாரி சிஷ்யனு சூச்சி அடிகிறி. இயேசுவினுடைய செயல்கள் கேள்விக்குரியதாக மாறினது. இயேசு பிரபு யொக்க கிரியலு ஒக பிரசனார்த்தமுகா மாறினவி. இயேசுவே ஒரு கேள்விக்குரியானவராக மாறினார். இயேசு பிரபுவாரே ஒரு பிரச்சனார்த்தமுகா மாறி போயார். அநேகர் இயேசுவை கேள்வி கேட்டனர். அநேகர்களும் இயேசுன பிரச்சனிச்சாரு. இயேசுனுடைய செயல்கள் கேள்வியாக மாறினது. இயேசு பிரபு யொக்க கிரியல ஒரு பிரச்சனார்த்தமா மாறாய். இயேசு ஏன் ஆயக்காரரோடு சாப்பிடுகிறார்? எதுக்கு இயேசு பிரபுவாரு சுங்கர்களோ பூஜிச்சுட்டு உண்ணார்? இயேசு ஏன் பாவிகளோடு சாப்பிடுகிறார்? எதுக்கு இயேசு பாம்புலதோ போஜனம் చేస్తు ఉన్నా? சாப்பிடுகிறதிலே ஒரு ஒழுக்கம் வேண்டாமா? భోజనము చేయడంలో ఒక క్రమము కావాలి కదా? ఒక ఆచారం వేండామా? ఒక ఆచారం ఉండాలి కావాలా? இந்த క్రియలు எல்லாம் கடமைகள் எல்லாம் தவறி ஒரு யூதனா இருக்கிற அவர் எப்படி இப்படிப்பட்ட ஆட்களோடு சேர்ந்து சாப்பிடுகிறார்? ఇలాగో ఒక యూదుడైనటువంటి ఈయన ఈ క్రియలను తమ యొక్క బాధ్యతలను మరచి ఒక పాపులతో కూర్చుని ఎలాగ వీరు భోజనం చేస్తున్నా? యేసు క్రీస్తువై పార్తాలే ఎరాళమాన కేళ్ళిగల్ మనుకులతలే ఎళుంబుగరదు. యేసు ప్రభువును చూస్తేనే అనేక రకములైన ప్రశ్నలు మానవ జాతిలో పుట్టుచు ఉన్నాయి. ఇంద్రకం భక్తియోడు వాళ్ళుగర ஒவ்வொரு பிரிவினருக்கும் இயேசு ஒரு கேள்வியாகவே இருக்கின்றார். இந்த பக்தியோ ஜீவிస్తున్న ప్రతి ஒక్కొక్కని జీవితములోను యేసు ప్రభు వారు ఒక ప్రశ్నగా మిగిలి ఉంటున్నా. நீதி మార్గத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரிவினருக்கும் நீதி మార్గంలో జీవిస్తున్న ఒక్కొక్క వ్యక్తికి కూడా యేసు వానవర్ ஒரு கேள்விதான். యేసు దేవుడు ఒక ప్రశ్న. యేసు క్రీస్తునడే வாழ்க்கை செயல் கேள்விதான். యేసు క్రీస్తు జీవితము క్రియలు ఒక ప్రశ్న. அன்பான நேயரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆம் இயேசுவை பற்றி எனக்கு ஏராளமான சந்தேகங்கள் உண்டு என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் இந்த திரையிலே காண்கிற எண்ணுக்கு அழைப்பு கொடுங்கள். ఈ వర్తమాన వింటూ ఉండగానే అవును నేను కూడా యేసును గురించిన యొక్క ప్రశ్నలు సందేహములతో నేను ఉన్నాను అన్నట్లయితే ఈ స్క్రీన్ మీద కనబడుతూ ఉన్న నెంబర్లో మీరు మమ్మల్ని సంప్రదించండి. యేసు క్రీస్తు ఉన్నడే ఒవ్వొరు కేళ్ళికం బదులా ఇరుకరా. యేసు ప్రభు వారిని ఒక్కొక్క ప్రశ్నకు ఆయన జవాబై ఉన్నా. ఉన్నడే వాళ్ళకిల ఎన్న సందేహంగల్ వందాలం. నీ జీవితంలో ఏ సందేహములు వచ్చినాను? ఉన్నడే వాళ్ళకిల ఎన్న విధమైన கேள்வி காணப்பட்டாலும் நிச்சயத்தில் ஏ ரகமான பிரச்சனை கனபடுத்து உண்ணனு பதில் இல்லாத ஒரு முடிவற்ற ஒரு வாழ்க்கை நீ நடத்தி கொண்டிருப்பாயானால் ஜவாபு லேனட்வண்டி ஒரு முகிப்பு லேன ஒரு ஜீவிதாన్ని ஜீவிస్తు உண்ணట్లయితే ஆம் அன்பான நண்பரே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பதிலாக இயேசு வருகிறார். அவனு பிரிய சகோதர ஈதனானே பிரச்சனைக்கு ஒரு ஜவாபுகா நான் இயேசு வந்துச்சுனாடு. உன்னுடைய இதயத்தில் எழும்புகிற வாழ்க்கை பிரச்சனையின் அனைத்து
கேள்விகளுக்கும் இயேசுவே பதில். நீ యొక్క జీవితములో లేస్తున్న జీవిత సమస్యలతో లేస్తున్నటువంటి ప్రశ్నలన్నిటి కూడా యేసు ప్రభువే జవాబు. உன்னுடைய సంప్రదాయங்களுக்கு உன்னுடைய சடங்காச்சாரங்களுக்கு இயேசுவே பதில் தர முடியும். நீ యొక్క సంప్రదాయములకు నీ యొక్క ఆచారములకు యేసు ప్రభువే జవాబు ఇవ్వగలడు. உன்னுடைய மதத்தின் மூலமாக எழுபுகிற அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில் கிடைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீ యొక్క మతముల ద్వారా లేస్తూ ఉన్నటువంటి ప్రశ్నలన్నిటికి కూడా యేసు ప్రభు ఒక్కడే సమాధానం ఇవ్వగలిగిన దేవుడు. இந்த பரிசேய கூட்டம் குழப்பமான நிலையிலே இயேசுவை சந்திக்கிறார்கள். ఈ యొక్క పరిశీల గుంపు ఒక కులపముతో కూడినటువంటి పరిస్థితిలో యేసును కలుసుకుంటూ ఉన్నారు. ஒரு சில மனிதர் தங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது యేసు అంటే வியாதியாகவோ பலவீனமாகவோ துன்பத்தின் மூலமாகவோ எனக்கு விடை வேண்டும் என்று இருக்கிறவர்கள் యేసుவை சந்திக்கிறார்கள். కొంతమంది ఒక అవసరతలో వ్యాధితోనో బలహీనతతోనో సమస్యలతోనో నాకు యేసు అవసరం అనేటి వారు యేసును కలుసుకుంటూ ఉన్నారు. அவர்கள் எவ்விதமான கேள்வி சந்தேகங்கள் இல்லாமல் இயேசுவை அப்படியே தழுவிக் கொள்ளுகிறார்கள். எலாண்டி சந்தேகங்கள் எலாண்டி பிரச்சனைகள் லேக்குண்டா இயேசு பிரபுவன அலாவோ அத்துக்கொண்டு உண்ணார். அவர்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையில தேவையோ நெருக்கடியோ கிடையாது. வாருக்கு எலாண்டி அவசரத்தோ லேக்க இருக்கோ வார ஜீவிதமுல லேது. ஆனால் అయితే అప్పటి ఇరుకరపడినాలే యేసువై తేడుగరారు. అలా ఉండడం వలన వారు యేసుని వెతుకుచున్నా. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் வருகிறது. అయితే ఇక్కడ ఒక గుంపు వస్తున్నా. అరివుల్ల కూటం జ్ఞానము కలిగిన వారు. కల్వి అరివుల్ల కూటం చదువు జ్ఞానము కలిగిన వారు. నీతి మార్గத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். నీతి మార్గమును వెంబడించేట ఒక గుంపు. ఒళుకమం ఆచారమం పారంపర్యంగలు మిక్క ஒரு கூட்டம். మరి క్రమము ఆచారము பாரம்பரியச்சரணோ வெம்பனிச்சட்டு ஒரு கும்பு. இவர்களுக்கு இயேசுவிடத்திலே எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. వీరు యేసు దగ్గర ఏది కూడా పొందుకోవాలన్న అవసరత వారికి లేదు. ఏనంద్రాల్ ఎందుకనగా அவர்களுக்கு போதனை உண்டு. వారికి బోధ ఉంది. తత్వం உண்டு. తత్వం ఉన్నది. அவளுக்கு கொள்கை உண்டு. வாழ்க்கட்ட குரு உள்ளது. சம்பிரதாயம் உண்டு. சாம்பிரதாயம் உள்ளது. சடங்காச்சாரம் உண்டு. ஆச்சாரம் உண்டாய். ஆனால் அயிதே அவர்கள் எதையும் இயேசுவிடத்தில் பெறும்படியாக வரவில்லை. அயிதே வார் ஏது கூட இயேசுவிடத்தில் பொந்தாலனி ராலு. எனவேதான் இயேசு அவர்களுக்கு ஒரு கேள்வியாய் மாறினார். அந்தவள்ள வார் ஜீவிதல இயேசு ஒரு பிரச்சனார்த்தமா மாறாடு. ஒருவேளை உனக்கு தேவை இல்லாமல் இருக்கறா. ஒருவேளை உனக்கு அவசரத லேக்குண்ட உண்டவச்சு. சகோதரா சகோதரடா சகோதரி சகோதரி அறிவாளியாக நீர் இருக்கலாம். நீ ஒரு ஞானியா நீ உண்டவச்சு. பல நூல்களை நீ படித்து அறிந்திருக்கலாம். அநேக கிரந்தாலனு சதிவி நீ எருகி உண்டவச்சு. பல ஞானம் உடையவர்களாக நீங்கள் இருக்கலாம். அநேக ரகல ஞானானை கலிகி நீ உண்டவச்சு. எனவே தான் உன்னுடைய வாழ்க்கையில இயேசு என்பவர் யார், ஏன் இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதான ஒரு கேள்வி உனக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறது. కనుకనే నీ జీవితంలో యేసు ఎవరు, యేసు యొక్క ఈ క్రియలు ఏంటని నీ జీవితంలో ఒక ప్రశ్న లేస్తూ ఉండవచ్చు. ஆனால் యేసు క్రీస్తు தான் உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி பதிலாக இருக்க முடியும். అయితే యేసు ప్రభు వారు మాత్రమే నీ జీవిత ముగింపు యొక్క జవాబుగా ఉంటది. అనేక నేరங்களிலே உன்னுடைய கல்வி அறிவினாலே நீ கற்றுக்கொண்டதான அனுபவத்தினாலே உன்னுடைய கேள்விக்கு நீ திருப்தி அடைந்து விட்டேன் என்று நினைக்கலாம். ஒருவேளை நீ యొక్క జీవితல அநேக சார்லு நீக்குన్న చదువు జ్ఞానాన బట్టి నీకున్న అనుభవాన బట్టి నా ప్రశ్నకు జవాబు దొరికినదని తృప్తి చెందవచ్చు. ఆనాడే வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் அந்த பதில் உன்னை திருப்தி செய்ய முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் சவால் விட்டு சொல்லுகிறேன். అయితే ఆయనక జీవిత ముగింపు దినము వరకు కూడా ఆ జవాబు నీ జీవితానికి తృప్తిని ఇవ్వదని యేసుక్రీస్తు నామములో నీకు చాలా அறிவாளியாக இருந்தாலும் அனுபவசாலியாக இருந்தாலும் எந்த கோப ஞானிவைனப்பட்டக்கினி எந்த
சாமர்த்தியத்தை கலங்கின வக்தியாயினப்பட்டக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே ஒரு கேள்வி உன்னை துளைத்து கொண்டே இருக்கும் நீ யொக்க ஜீவித முகிப்புல ஒரு பிரச்சனை நின்னால குருங்கதிஸ்து உண்டது இயேசு ஏன் இப்படி செய்கிறார் இயேசு எதுக்கு இலா செய்சனாடு யார் அந்த இயேசு எவரா இயேசு அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அ கிறிஸ்து எலாண்டி வாடு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்களே அவர்தானா அந்த கிறிஸ்து இனாலு கிறிஸ்து பிரசங்கித்து உண்டாரு ஆயினே நாயக்க இயேசு கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூட்டமாக திருச்சபைகளிலே போய் கொண்டிருக்கிறார்களே அதுதான் அந்த கிறிஸ்துவா என்று நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம் கிறிஸ்தவர்கள் கும்புல கும்புல சங்காரிக்கு வெளிச்சுனாரு ஆயினே நா கிறிஸ்தனு செப்பின ஜீவித்துல ஒரு பிரச்சனை லேசுத்து உண்டவச்சு உன்னோடு நான் சொல்லுகிறது என்னவென்றால் நீத்தோ நான் செப்பேது ஏன்டே கிறிஸ்து என்பவர் சபைகளுக்கு அப்பாற்பட்டவர் கிறிஸ்து என்ற சங்கமுல கண்டே உன்னதமான வாடு கிறிஸ்தவ பிரிவுகளின் உபதேசங்களுக்கு மேற்பட்டவர் கிறிஸ்தவருடைய உபதேசங்களுக்கு சபை பிரிவுகளுக்கு மேற்பட்டவர் சங்கம் யொக்க உபதேசமுக்கு உன்னதமையினட்டு வாடு ஐயனா எப்படிப்பட்டவர் அது எலாண்டி வாடு உன்னுடைய கேள்விக்கு பதிலை தருகிறவர் நீ பிரச்சனைக்கு ஜவாபிச்சு வாடு ஏன் இப்படி செய்கிறார் எதுக்கு இல செஸ்தோனா எதற்காக அவர் இப்படி மற்றவர்களோடு போஜனம் பண்ணுகிறார் பாவிகளோடு எதுக்கு எத்தனத்தமையின பாப்புலத்தோ பாச்சு போஜனம் செஸ்தோனா வரி வசூல் செய்கிறதான கலெக்டர்களோடு ஏன் போஜனம் பண்ணுகிறார் பண்ணு வசூலம் செஸ்தே கலெக்டர்ஸ் எதுக்கு போஜனம் செஸ்தோனா அடுத்த நொடியிலே இயேசு பதில் தருகிறார் நெக்ஸ்ட் நிமிஷம்ல ஆயன ஜவாபனிஸ்தோனா உனக்கு பதில் உண்டு நீக்கு ஒரு ஜவாபு உண்டு சகோதரா சகோதரடா சகோதரி சகோதரி அறிஞரே ஞானி வைத்தியரே வைத்தியரா வக்கீலே லாயர் எல்லாருக்கும் அந்தருக்கு பேராசிரியரே டீச்சர்கள் பஞ்சாசுனவர்களாரா எல்லாருக்கும் அந்தருக்கு இயேசு பதில் இயேசு ஜவாப் Christ is the answer இயேசு யொக்க ஜவாபு Jesus Christ is the answer for all your questions இயேசு பிரபுவார் சமஸ்த பிரச்சனைக்கான ஜவாபளிஸ்தோனா இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறார் நீ யொக்க ஜீவித்துல பிரச்சனைக்கு கூட இயேசு கிறிஸ்து சமாதானமாய் உண்ணா இந்த ராத்திரி உனக்கு பதில் கிடைக்கிறதான ராத்திரி இந்த ராத்திரி நீக்கு ஜவாபு வச்சேட்டி ராத்திரி இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறதான நேரத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பதில் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தமான விட்டு உண்டலனே நீ ஜீவத்துல ஒரு சமாதானமோ நீ பிரச்சனைக்கு பயனதேறு வஸ்து உண்டது நேடு நாளாய் உன்னுடைய மனதிலே நெருடி கொண்டிருந்ததான அந்த கேள்வி இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உனக்கு பதிலை அளித்து கொண்டிருக்கிறார் சகோதரி சகோதரா தீர்க்க காலமான ஜீவத்துல வஸ்துற பிரச்சனைக்கு இந்த ராத்திரி ஜவாபு நீ வெதுக்கொண்டு வஸ்துது சகோதரி சகோதரா தொலைக்காட்சி முன்பதாக கேட்டுக் கொண்டிருக்கிறாய உடனடியாக இயேசுவை பார்த்து நீ உன் இருதய எனக்கு பதிலாய் வர வேண்டும் வாழ்க்கையிலே பதில் கதவை தட்டி கொண்டிருக்கிறது இது நீ விட்டு ஜவாபுன்றது ஒரு பதில் உனக்காக சமாதானம் நீ கொடுக்க தலைப்பு தட்டுச்சோனது தாழ்பாலை திறந்து விடு வைத்தியம் வேண்டியதை அல்லாமல் ஆரோக்கியம் கல வரைக்கும் வைத்தியர் அக்கறலேது சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை ரோகுலுக்கே தான் ஆனா ஆரோக்கியம் கல வரைக்கும் காது யாருக்கு பிணி இருக்கிறதோ எவருக்கு ஏதோ ரோகம் உண்டதோ எவருக்கு வியாதி இருக்கிறதோ அவருக்கு ஏதோ வியாதி உண்டதோ அவர்களுக்கெல்லாம் வரந்தரைக்கு வைத்தியன் தேவை வைத்தியர் அவசரம் டாக்டர் தேவை டாக்டர் அவசரம் வைத்தியன் வைத்தியடு மருத்துவர் டாக்டர் ஓஹோ இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரி இஸ்வின்டோன சகோதரி உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனநோவு இருக்கலாம் நிச்சயத்துல ஒரு மனோவேதனை விழ உண்டு கேள்வி என்கிறதான வியாதி இருக்கலாம் பிரசனான ஜவா வியாதி நீக்கு உண்டு போராட்டம் என்கிறதான ஒரு
வியாதி உனக்கு இருக்கலாம் போராட்டம் உனக்க வியாதி உண்டவச்சு பல விதமான வியாதிகள் உண்டு அநேக ரகமுள்ள வியாதிகள் கலவு இங்கே ஒரு வியாதி இக்கட ஒரு வியாதி கேள்வி கேட்கிற வியாதி பிரச்சனை அடிகேண்ட வியாதி கேள்வி கேட்கிற வியாதி பிரச்சனை அடிகே வியாதி அந்த கேள்விதான் ஆக பிரச்சனை இயேசு சொல்கிறார் இயேசு சொப்புச்சுனார் பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை ரோகுளுக்கு வைத்தியம் அவசரம் என்ன பிணி அதற்காக ஒரு மருத்துவர் இருக்கிறார் வைத்துனாடு அந்த மருத்துவரை தான் உன்னோடு நான் இன்றைக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உலகத்திலே அந்த வைத்தியர்கள் கிடையாது இன்றைக்கு அதற்காக படித்து விட்டு ஏராளமான சைக்கியாட்ரிஸ்ட் மனோதத்துவ மருத்துவர்கள் உலகத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மூலமாக சில நேரங்களிலே தீர்வு கொடுக்க முடியவில்லை அயிதே கொண்டு சமயால சைக்காலஜிஸ்ட் வாரு எலாண்டி வாருக்கு சமாதானம் சொல்லலேன பரிசுத்தல அந்த மனோதத்துவ டாக்டர்களால் சரியான தீர்வு கொடுக்க முடியவில்லை மனோவேதனால டாக்டர்கள் வரை எலாண்டி ஜவாபு இவ்வளவு போச்சுன்னா இயேசு கிறிஸ்து வாழ முடியும் சாத்தியம் அவர் மனோ தத்துவ டாக்டர் மனோவேதனக்கு தகுந்த டாக்டர் உடனே சொல்லுகிறார் பலியே அல்ல உண்மையிலே வா உடனே பதில் உண்டு வெண்டனே ஜவாபு சொல்லுகிறார் இந்த கருத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்ன அந்த கருத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார் தேனினால நேர்ச்சுக்கோன்னு சொல்லுச்சுன்னா இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறதான ஒரு ஆசிரியர் இயேசு பிரபு நேர்ப்பிச்சு உபத்தியாயுடு பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் முன்பதாக ஒரு அழுக்கான கந்தைகள் தான் முறுக்கி நீதிமான்களை அல்ல நீதிமத்தலனு காது பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு பாப்புலனே மாறு மனசு பொந்தடானுக்கு அழைக்கிறதற்காக இயேசுவர் ஆயன பிளவடானுக்கு இயேசு வச்சா இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற உபத்தியாயுடு கற்றுக்கொள் நேர்ச்சுக்கோ ஒப்புக்கொடு ஒப்புக்கு அப்பகிச்சு ஏற்றுக்கொள்வார் அங்கீகரிச்சா உனக்காக ஜெபிக்கிறேன் நீ கோசம் பிரார்த்தித்தான் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் மாத்தோ கூட சம்பிரதிச்சான் திரையிலே காண்கிற எண்ணுக்கு அழைப்பு கொடுங்க பரலோக தெய்வமே பரலோக தெய்வமா அவருடைய வாழ்க்கையில் உள்ள
వారియొక్క జీవితంలో ఉన్న అనేక కేల్విగలకు ప్రతి ప్రశ్నకు నీ బదులే అళితువిడు నీవు జవాబు నివ్వండి నీరు కానికే అల్ల నువ్వు కానుకను కాదు ఇరకతే విరుంబుగ్రవర్ కనికరమును కోరువాడు నీరు కట్టు కొడుకరవర్ నువ్వు నేర్పించువాడు నీతిమాన్గలై అల్ల నీతిమంతులను కాదు పావిగలై మనం తిరుంబ చెల్లుగరవర్ పాపులను మారు మనసు పొందు అని చెప్పువాడు అవర్లకాగవే నీరు వందరుకరు వారి కోసమే నువ్వు వచ్చి ఉన్నావు ఇంత వార్తగలై కేట్టుకొండిరుకర ఈ మాటలు వింటూ ఉన్నటువంటి అన్బు నేయర్గల్ ప్రేమైన ప్రేక్షకులు మనం తిరుంబటం మారు మనసు పొందుదు ఏற்றுக்கொள்ளட்டும் நம்ம அங்கீகரிச்சதுடைய ஆசீர்வதி என்ன ஆசீர்வதி அவருடைய வீட்டுக்குள்ளே சென்றருளும் வாரி இன்றிலோடுக்கு வெள்ளாண்டி இயேசுவின் மூலம் பிதா இயேசு நாமல் அடிச்சு நாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவுடைய ஆசீர்வதிச்சுனதாக மீண்டுமாக அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் மறுநாள் மறுக்க ப்ரோக்ராம்ல மிம்மனை கலசுக்கொண்டா காட் பிளஸ் யூ தேவுடைய ஆசீர்வதிச்சுனதாக